தேங்காய் ரெண்டு கைப்பிடி, கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. குக்கரில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை அது கூட போட்டுக்கலாம். புரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கேன், நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குறப்பயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளியை போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கி வரங்காட்டியும் 1 சவுச்சவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு, இப்போ கட் பண்ணி வச்ச சவுச்சவை போட்டு வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இப்போ முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், பிளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். இப்போ தேங்காய் பேஸ்டையும் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சப்பாத்திக்குங்கிறதுனால 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டேன். சாப்பாட்டுக்குன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலேயே விட்டுறோம். தேங்காய் பேஸ்டையும் விட்டாச்சு. இது வந்து பொங்கி வரும், அதனால் கொஞ்ச நாளே ஓப்பன் பண்ணி வச்சுருந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுனால அடி பிடிக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு, விசில் தானாகவே ஆறிடுச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை போட்டிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் பசனி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சவுச்சவ் குருமா ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.